அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் கோகுலாஷ்டமி நம்மளுடைய பாரத நாட்டில் பல நூற்றாண்டுகளாக கலாச்சாரம் பண்பாட்டை பேணி காக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் பலவிதமான பண்டிகைகள் விரதங்கள் திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடப்பட்டு தான் வருகின்றோம் இதன் மூலம் நம்மை வாழ வைக்கும் இறைவனுக்கும் சரி இயற்கைக்கும் சரி நாம் நன்றியையும் பிரார்த்தனையும் சமர்ப்பித்து கொண்டே இருக்கின்றோம் இப்படி உலகம் முழுவதுமே உற்சாகமாக பக்தி பெருக்குடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி ஏன் ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி ராசலீலா தஹி அண்டின்னு கூட சொல்லுவாங்க இப்படி பல வடிவங்களில் அவங்க அவங்க வழக்கப்படி இந்த பண்டிகையை இன்றும் உலகளவில் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோகுலாஷ்டமி அப்படின்ற ஒரு பண்டிகையை பற்றி நம்ம அதை எப்படி வழிபடுறது கண்ணனுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி வெல்கம் டு பி ப்ரவுட் மமேஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பொதுவாகவே நம்மளுடைய தமிழ் கலாச்சார வழக்கத்தில் அஷ்டமிக்கும் சரி நவமிக்கும் சரி நம்ம எந்த ஒரு முக்கியத்துவமான இடத்தையும் கொடுத்ததே கிடையாது எந்த விதமான நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பயணங்களாக இருந்தாலும் சரி அஷ்டமியிலும் நவமியிலும் நம்ம செய்ய மாட்டோம் ஏன் இப்படி அஷ்டமி நவமி அப்படின்ற திதிகளை வந்து நம்ம ஒதுக்கி வச்சோம் அப்படி ஒதுக்குவது மூலமாக அந்த அஷ்டமி நவமி அப்படின்ற திதிகளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம்தான் ராம நவமி கோகலா அஷ்டமி அப்படின்ற ஒரு அற்புத வரங்களாகும் அஷ்டமியையும் நாம் வணங்க வேண்டும் நவமியையும் நாம் மதிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் மற்ற திதிகளைப் போல இந்த இரண்டு திதிகளுமே நல்ல திதிகள் தான் அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் ராம் அவதாரத்தில் மகாவிஷ்ணு நவமி திதியில் புனர்பூசன் நட்சத்திரத்தில் அவதரித்த தினத்தை நம்ம ஸ்ரீ நவமி அப்படின்னு கொண்டாடுறோம் இதே கிருஷ்ண அவதாரத்தில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ கண்ணனாக அவதரித்த தினத்தை தான் நம்ம கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுகின்றோம் எல்லாவற்றிலும் நான் உரைகின்றேன் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நமக்கு உணர்த்தி இருப்பதின் வெளிப்பாடும் இதுதான் இப்படி ஒவ்வொரு பண்டிகையிலுமே பல சூட்சம கருத்துகளும் தத்துவங்களும் இன்றளவும் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தை அவதாரமாக நம் வீட்டுக்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுலாஷ்டமி பண்டிகையோட முக்கிய அம்சமா சொல்றாங்க அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால கோலமிட்டு மாவிளை தோரணங்கள்லாம் கட்டி நம்ம அழகுபடுத்தி கொண்டு இருக்கின்றோம் வாசல்ல தொடங்கி பூஜை அறை கண்ணன் இருக்கும் அந்த இடம் வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் நாம் பதித்து அந்த கண்ணனே வீட்டிற்குள் அழகாக தத்தி தவழ்ந்து வருவது போல் எண்ணி நாம் கோகுலாஷ்டமியை நாம் வழிபடுகின்றோம் ஆளினை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாகத்தான் அதன் ஐதீகமும் கிருஷ்ணரோட படத்தை வீட்டில் அலங்கரித்து மாலைகள் மலர்கள் எல்லாம் சூடி அவருக்கு பிடித்தமான வெண்ணெய் இனிப்பு வகைகள் சீடை முறுக்கு தேன்குழல் பொங்கல் பல வகையான பழங்கள் இப்படி பல தரப்பட்ட நைவேத்தியங்களை படைத்து நம்மளுடைய குடும்ப வழக்கப்படி விரதமிருந்து பூஜைகள் எல்லாம் செய்து வழிபடும் ஒரு உத்தமமான பூஜையே கோகுலாஷ்டமி வழிபாடு அந்த நீல வண்ண கண்ணன் நம் இல்லம் வந்து அருள் புரிய மனதார வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம் பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோகுலாஷ்டமி தினத்தில் நமது கிருஷ்ணரை நம் குழந்தையாக வர வேண்டும் என எண்ணி இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டையே மேற்கொண்டு அதற்கான ஒரு பலனையும் அடைந்துள்ளார்கள் ஆக இந்த பதிவு மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் சரி புதுமண தம்பதியர்களும் சரி கோகலாஷ்டமியை நினைத்து வழிபட்டு அந்த கண்ணனை நாம் நினைத்தால் நிச்சயமாக அந்த கண்ணபெருமானை வந்து பிறப்பார் என்பதில் எந்தவிதமான விதமான கருத்துமே இல்லை கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கும் தங்களின் யுக்தி புக்தி அறிவு ஆற்றல் ஆயுள் ஆரோக்கியம் மிக்க சர்புத்திர பாக்கியத்தை அருள வேண்டும் என்று அந்த ஆளிலை கண்ணனிடம் நாம் நெஞ்சுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாலும் ஜாதகத்தில் உள்ள புத்திர தோஷம் புத்திர தடை போன்றவற்றை நிவர்த்தியாக்கி சர்புத்திர பாக்கியத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழங்குவார் என்று நாம் அவரை வழிபட வேண்டும் வரும் கோகுலாஷ்டமி தினமன்று நன்றி மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் உங்களது அன்பும் ஆதரவோடும்